श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। பகவான் கண்ணனுடைய லீலைகளை நாம் அனுபவிச்சுருக்கோம். ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம் இந்த இடத்துல காளியனை மர்தனம் பண்ண, காளியை மர்தனம் பண்ண பிற்பாடு காளியனுக்கே பிராணம் போற சமயம் அந்த சன்னிவேசம் வரைச்சே நாகபத்னிகள்லாம் பர்த்திருபிக்ஷை கேட்ட பிற்பாடு அவளுக்காக காளியனை விட்டுட்டே வதம் பண்ணாது விட்டுட்டே அப்ப காளியனே ஸ்தோத்திரம் பண்றான். பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணச்சே ஆனா ஒரு வார்த்தை மாத்திரம் அகங்காரமா சொல்றான், என்னுடைய தப்பு எதுவும் இல்லை, எல்லாம் உன்னுடைய தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றான். அதுல அப்ப பகவத் சிருஷ்டி தான் எல்லாமே. அந்த பகவத் சிருஷ்டியில சில வஸ்துக்கள் மதுரமா இருக்கு, சில வஸ்துக்கள் புளிப்பா இருக்கு, இனிப்பா இருக்கு. அப்படி வஸ்து சுவாவம் நிர்ணயம், நெருப்பு சுடணும்னு நிர்ணயம் பண்றது யாருன்னா ஈஸ்வரன் தான் பண்றாரே தவிர அதை நெருப்பு பண்றதில்ல. அந்த மாதிரி எம்பேல என்ன தப்பு இருக்கு, சரி ஒரு சிருஷ்டி பண்ண, நீ சிருஷ்டி பண்ண பிரகாரம் நான் இருந்தேன், இப்ப நீ எனக்கு அனுகிரகம் வேணா பண்ணு, அனுகிரகம் வேணா பண்ணு, என்ன பண்றியோ நீ பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்றான். பெருமாள் சிருஷ்டி பண்றேன்னாக்கா அந்த சிருஷ்டி பண்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எல்லாமே லோகக்ஷேமார்த்தம் தான் சிருஷ்டி பண்ற. பாம்புல விஷம் இருக்கு, அந்த விஷத்தோட எதுக்கு இதை சிருஷ்டி பண்றேன்னா அந்த விஷம் வைத்தியத்துக்கு உபயோகப்படணுன்றதுக்காக சிருஷ்டி, வைத்தியத்துக்கு ரோகத்தை போக்கடிக்கிறதுக்காக தானே தவிர விஷமே தவிர ஆளை கொல்வதற்காக அந்த விஷம் இல்லை. பாம்பு ரத்னங்கள்லாம் கொடுக்கறது, அந்த ரத்னங்கள்லாம் எல்லாருக்கும் அலங்காரமா இருக்கணும்ன்றதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு காரணம், ஈஸ்வர சிருஷ்டியில காரணம் இருக்கு. அந்த காரணத்தை விட்டுட்டு வேற காரணத்துக்கு நாம உபயோகப்படுத்தினோமானாக்க அப்பதான் வந்து அபச்சாரம் ஏற்படும். பெருமாள் நமக்கு இந்த வாக்கு கொடுத்திருக்கு, இந்த இந்திரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கே. பெருமாள் எதுக்காக கொடுத்திருக்கே கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். இது பகவன் நாம கீர்த்தனத்துக்காக தான் பெருமாள் இதெல்லாம் கொடுத்திருக்கே. இதை விட்டுண்டு ஒவ்வொருத்தரவு விஷயண்டோ இல்ல வேற விதமாகவோ நாம நடந்துட்டோமானாக்க அப்போ அவர் எதுக்காக கொடுத்தாரோ கொடுத்த காரியத்தை பண்ணாமல் வேற காரியம் பண்ணதுனால அதனால பெருமாளுடைய நிகிரகத்துக்கு நாம பாத்திரம் ஆயிடுறோம். இதுதான் லோகத்துல நடக்கக்கூடியது ஒன்றும். அந்த மாதிரி வரைச்சு இங்க நடந்த விஷயமே காளியன் சொன்னா கூட அவனுக்கும் இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கறதுக்கு நல்ல விதத்துல உபயோகப்படுத்துறதுக்காக தான் அதை கொடுத்தாரு தவிர விபரீதத்துல உபயோகப்படுத்துறது இல்லை. சாது ஜனங்களை நலிய செய்வதற்கெல்லாம் அது கொடுக்கல. அவன் சொன்னா கூட அனுகிரகம் நிகிரகம்வா மன்யசே தத்விதேகிதான்னு, அனுகிரகமோ நிகிரகமோ நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ பண்ணு, எனக்கு ஒன்றும் அதை பத்தி விசாரம் இல்லைன்னு காளியன் சொல்லச்சே கூட பெருமாள் ஒன்றும் அதுக்காக ஒரு பெருசா கோச்சிக்கிறதோ இப்படி அகங்காரமா பேசுறதோ அதெல்லாம் பண்ணாத
நாத்திரஸ்தேயம் தொயா இங்க நீ தங்காத நீ போய் சேரு உன் இடத்துக்கு போய் சேருன்னு அதாவது சமுத்திரத்துக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு தீபம் ரமணகம் ஹித்வா சதமேதது உபாசிரிதா எத்பயாத் சுபர்ணாத்வாம் நாத்யான் மத்வாத லாங்கனம். இங்க ஒரு விருத்தாந்தம் இருக்கு. காளியன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அததான் சொல்லி சொல்ற. காளியன் கருத்மான் இடத்துல பயந்துண்டு இந்த யமுனையினுடைய யமுனக்கரையில் இருக்கிற மடுவுக்கு வந்துட்டார். ஏன் பயந்துண்டா? கருத்மான் இடத்துல பயப்படுறதுக்கு காரணம் என்ன என்பதெல்லாம் ஒரு விஷயம். இப்ப பெருமாள் சொல்ற காளியனை பார்த்து நீ சமுத்திரத்துக்கு உங்க பத்னி எல்லாரோடையும் சமுத்திரத்துக்கு போயிடு இங்க இருக்காத அப்படின்னு சொல்லு. ஐயோ நான் கருத்மானுக்கு பயந்துட்டு தானே நான் இங்க இருந்துட்டு இருக்கேன், என்ன சமுத்திரத்துக்கு போக சொல்லிட்டாக்க ஒரே கணத்துல கருத்மான் என்ன எடுத்து சாட்டுருவார, என்ன வதம் பண்ணிடுவார, நான் எப்படி அங்க போறதுன்னு யோசனை பண்றோம். அப்போ பெருமாள் சொல்ற என்னுடைய திருவடி என்னுடைய பாத ஸ்பரிசம் உன் தலையில இருந்துருக்கு, அதுவே ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. இந்த அடையாளத்தோட கணக்கு இருந்தாக்க கருத்மான் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டார். தீபம் ரமணகம் ஹித்வா ஹிரதமேதது உபாசிரிதா எத்பயார்த்த சுபர்ணஹா துவாம் நாத்யான் மத்வாத லாஞ்சனம். அந்த ரமணகம்ன்ற ஒரு தீபம் அந்த தீபை விட்டுட்டு இந்த இடத்துல நீ வந்திருக்க, கருத்மான் இடத்துலேருந்து பயந்துண்டு, ஆனாலும் கூட இப்ப நீ போனையானாக்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கருடன் இடத்துல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மத் பாதலாஞ்சனம், இப்ப உனக்கு ஒரு தனி தன்மை இருக்கு. என்னன்னா பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவன் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கிறபடினால ஒன்ன கருத்மான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆகையால நீ போயிடு அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ அந்த ராஜா பரீட்சித் மகாராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. கருத்மான் இடத்துல காளியனுக்கு என்ன பயம்? இந்த மடுவுல யமுனக்கரையில இருந்திருக்கிற இந்த மடுவுல இருந்தா மாத்திரம் கருத்மான் இடத்துல பயம் இல்லைன்றது எப்படி வரும்? இல்ல வேற எங்க அந்த ரமணக்கம்ன்ற ஒரு தீவு அந்த இடத்துல இருக்கச்சே பயம் இல்லைன்னு சொல்லி சொல்றது எப்படி இருந்தது? இது என்னத்துக்காக இங்க காளியன் வந்தான்? இது கத்ருனுடைய பிள்ளைதான் இவன் காளியன்றது, ஆகையால இவன் எப்படி வந்தான் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சந்தேகம் பரீட்சித்த மகாராஜாவுக்கு மகர்ஷியை பார்த்து கேட்கிறேன். அதுக்கு மகர்ஷி சொல்ற ரமணக்கம்ன்ற ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல இந்த பாம்புகள் சர்ப்பங்கள்லாம் வாசம் பண்ணிட்டு இப்ப இந்த நாகங்கள் சர்ப்பங்கள் இது எல்லாம் வாசம், நாகத்துக்கும் சர்ப்பத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டோம்னா பல தலைகள் இருக்கிறது நாகம், சர்ப்பன்றது ஒரே ஒரு தலையோடு இருக்கிறது சர்ப்பம். இப்படி இவைகள்லாம் அந்த தீவுல வாசம் பண்ணிட்டு இருந்தன. அப்ப வாசம் பண்ணிட்டு இருக்கச்சே கருத்மான் வந்து வேற ரெண்டு பேரும் கருத்மானுக்கும் பாம்புக்கும் கருடனுக்கும் எப்பவுமே எதிரி தானே பகை தானே, அப்போ இவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம், கருத்மானுக்கும் பாம்புக்கும் ஒரு ஒப்பந்தம். ஒப்பந்தம் என்னன்னாக்க பாம்புக்காக சில பேர் பலி கொடுப்பா, பலின்னாக்க அத பூஜை பண்றது, பாம்பெல்லாம் நம்மள கடிக்க கூடாது, அந்த பாம்புனால நமக்கு ஒரு சிரமம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவ பூஜை பண்ணி அதுக்குன்னு சில உபகாரங்கள்லாம் சமர்ப்பிச்சு மரத்தடியில வச்சுட்டு போவாவா. இப்படி எந்த உபகாரங்கள் சமர்ப்பிக்கிறாளோ அந்த சமர்ப்பிக்கிற எனக்கு சமர்ப்பிக்கிற உபகாரங்கள்ல கொஞ்சம் பேரும் நாங்க வச்சுட்டு மீதி எல்லாம் உனக்கு நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு கருத்மானுக்கும் அங்க இருக்கிற சர்ப்பங்கள் பாம்புகளுக்கும் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்த பிரகாரத்துக்கு
என்ன பண்ணுவான் அப்படின்னா, வனத்துல இருக்கிறவன் காட்டுல இருக்கிறவாள்லாம் பாம்புனால நமக்கு சிரமம் வரக்கூடாதுன்னுட்டு விஷ வீரிய மத விஷ்டம் அவள்லாம் என்ன பண்ணுவான்னா, அந்த இத்த பலிய அங்கங்க கொடுப்பான். கொடுத்தாக்க அத்த இவள்லாம் வந்து கருத்மானுக்காக அப்படியே விட்டு வச்சிருவான். விட்டுட்டு அந்த கருத்மான் அதை எடுத்துட்டுருவேன், பாம்பை எதையும் ஒண்ணாங்க அந்த பிராந்தத்துல அந்த தீவுல இருக்கிற பாம்பை எதுவுமே பண்ண மாட்டேன். இது வந்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல தை வெள்ளிக்கிழமைகள்லாம் நாம பாக்குறோம், புத்துக்கு பால் தெளிக்கிறது அப்படின்னு பண்ணுவா. அந்த புத்து இருக்கிற இடத்துல வந்து பால் கொடுக்கறது, பால் சமைப்பிக்கிறது, அங்க கோலம் போட்டு சேவிச்சுட்டு வர்றது, இப்படி எல்லாம் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதே மாதிரி சில இடங்கள்ல காஞ்சிபுரம் மாதிரி இடங்கள்ல என்னன்னாக்கா, அந்த புஷ்கர நீர் கொள்ளு அனந்த சரஸ் அதுவே ஆதிசேஷ ரூபமாக இருக்கிற அப்படின்னால அனந்த சரஸ்ல இந்த வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாம் பால் சேரும். அதே மாதிரி திருவஹீந்திரபுரத்துல சேஷன் கிணறுனே ஒரு கிணறு இருக்கு, அந்த பெருமாள் சன்னதியிலேருந்து போகச்சே தாயார் சன்னதிக்கு நேர இந்த மடப்பள்ளி கீழே ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறுல வந்து பால் சேர்க்கறதுன்றது ஒரு சம்பிரதாயம். இங்க வழக்கேற்றி வைக்கிறது, பால் சேர்க்கறது, இப்படி பண்ணமானாக்கா சர்ப்ப தோஷங்கள், சர்ப்பத்தினால வரக்கூடிய பயம் இது எல்லாம் போகும். இது காமியமா இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பரமைக்காந்திகளாக இருக்கிறவா நம்ம பண்ணலாம் கூடாதா, இதெல்லாம் ஒரு பெரிய விசாரம். ஏனாச்சு பிதரவ யாத்தாக ஏன யாத்திரம் பிதாமகான்றது ஒரு ஒரு வாக்கியம். அதாவது நம்ம முன்னோர்கள் எந்த வழியில போனாங்களோ அந்த வழியில நாம்பளும் பண்ணணும். நம்ம திடீர்னு நம்ம சில காரியத்தை பண்ண முடியாது. இந்த பெண்கள்லாம் இந்த கண்ணுபிடி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சங்கராந்தி கழிச்சு மறுநாள் கண்ணுபிடி வைப்பா. இந்த கண்ணுபிடி வச்சோம்னாக்க சகோதரனுக்கெல்லாம் நல்லது க்ஷேமம் வரும் அப்படின்னு அர்த்தம். அந்த சமயத்துல அந்த பெண்களுக்கெல்லாம் சகோதரிக்கு சகோதரன் வந்து உடப்பிறந்தவன் வந்து அவளுக்கு புடவை வாங்கி கொடுக்கறதோ வெத்தலை பாக்கு கொடுத்து பழம் கொடுத்து அவளை ஆசீர்வாதம் பண்றது இதெல்லாம் வந்து பண்ற வழக்கம். அதே மாதிரி பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு பார்த்தோம்னாக்க ராத்திரி பெண்கள் போஜனம் பண்ண மாட்டா, போதோட சாப்பிடுவா. அது போதோட சாப்பிட்டுட்டோம்னா ராத்திரி போஜனம்ன்றது அவ சகோதரர்களுக்கு பர்த்தாவுக்கு சகோதரர்களுக்கெல்லாம் பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு ராத்திரி போஜனம் ஆக பண்ணாக்க அவளுக்கு ஆகாது, அவளுடைய க்ஷேமத்துக்காக போதோட சாப்பிடுறது அப்படின்றதுனா. இதெல்லாம் சில சில வழக்கங்கள் சில சில ஆண்கள்ல இருக்கு, சில ஆண்கள்ல அது இல்லாத போயிடுறது. அதை பத்தி இப்ப இதெல்லாம் நாமெல்லாம் பரமைக்காந்தி இது சர்ப்பசாந்திக்காக இது பண்றதா, இல்ல இது வந்து சகோதரனுடைய இதுக்காக பண்றது கண்ணுபிடி வைக்கிறதா, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டாள்னாக்க அதுக்கெல்லாம் சமாதானம் என்ன அப்படின்னா, ஒரே சமாதானம் தான், நாம எந்த காரியத்தை பண்ணாலும் பகவத் ஆராதனை ரூபமாக பண்றது. இந்த சர்ப்பமாக இருந்தா கூட ஆதிசேஷ ரூபமாக இருந்துருக்கிற இல்ல ஊரகத்தான் ரூபமாக இருந்துருக்கிற பெருமாளுக்கு நாம பண்றதா அர்த்தம். அது காமியமா இருந்தாலும் கூட இது வந்து செய்ய வேண்டியதான ஒரு ஒரு முறை. நம்ம குலத்துல இந்த சமயாச்சாரம் பின்பற்றப்பட்டதாக இருக்கிற அப்படின்னால அதை நாம பின்பற்றுகின்றோம் அவ்வளவுதானே தவிர இதுல கேள்வி இல்லைன்னு நாம கேட்கக்கூடாது. இங்க காஞ்சிபுரத்துல ஊரகத்தான் எழுந்தருள் இருக்கு, அவர் வந்து இந்த உலகானந்த பெருமாள் சன்னதியில தனியா ஒரு பக்கத்துல எழுந்திருப்பேன். அங்க பெருமாளே ஆதிசேஷ ரூபமாக எழுந்திருக்கு, அங்க ஆதிசேஷன் இல்லை. அதாவது பெருமாளுக்கு படுக்கையா இருக்கிற ஆதிசேஷன் இல்லாத பெருமாளே சகஸ்திர பணாமண்டிதனாக இருந்துட்டு பெருமாளே வந்து எல்லாத்தையும் தாங்கிறேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அந்த ரூபத்துல ஊரகத்தான்ற ரூபத்துல அங்க பெருமாளே எழுந்திருக்கு. அவருக்கு பால் அம்சை பண்றது, பாயசம் நிவேதனம் பண்றது, சந்தனத்தால திருமஞ்சனம் பண்றது, இதெல்லாம் வந்து விசேஷமா சொல்லியிருக்கு. ஆகையால இதெல்லாம் வந்து பெரியவா எப்படி பின்பற்றினார்களோ அதை நாமளும் பின்பற்றுகிறோம். அதுல போய் கேள்வி கேட்கறதுன்றது சரியில்லை. இந்த இடத்துலையும் எல்லாரும் வந்து
இந்த சர்ப்பசாந்திக்காக சர்ப்பங்கள்லாம் நம்மள ஒன்றும் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் பல காரணங்களுக்காக அந்த சர்ப்பத்துக்கு பலி கொடுப்பா. அந்த பலியை இந்த அந்த ரமணக்கு தீவில் இருந்த அந்த சர்ப்பங்கள்லாம் கருத்மானுக்கு கொடுத்தோம். கருத்மானுக்கு தொந்தரவும் இந்த சர்ப்பங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. இப்படி இருந்தது. அதுல கத்ருவனுடைய பிள்ளை காளி என்றவனுக்கு மாத்திரம் ஒரு திமிர். அவங்க நமக்குன்னு கொடுக்கிற உபகாரத்தை கொண்டு போய் பலியை கொண்டு போய் கருத்மானுக்கு என்னத்துக்கு கொடுக்கறது? நமக்கு பார்த்த எத்தனையோ தலை இருக்கு, அத்தனை தலையிலையும் அவ்வளவு விஷம் நமக்கு இருக்கு. அந்த விஷத்தை கக்கினாக்க கருத்மானே போயிடுறார் அப்படின்னு இது பண்ணிட்டு இவ பலி கொடுக்கல. தனக்குன்னு கொடுத்த பலிய கருத்மானுக்கு கொடுக்காத விட்டுட்ட. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா கோபம் வந்துருத்து, கருத்மானுக்கு கோபம் வந்துருத்து. கதர்த்தீகிருத்ய கருடம் ஸ்வயம் தம்பு புஜே பலிம் விஷவீரிய மதாவிஷ்ட காத்ரவேயஸ்து காளியா. விஷவீரிய மதாவிஷ்ட காத்ரவேயஸ்து காளியா கதர்த்தீகிருத்ய கருடம் ஸ்வயம் தம்பு புஜே பலும் பலிம். கருடனை ஏமாத்தி விட்டுட்டு தானே அந்த பலியை தானே வந்து புபுஜே அவரே சாப்பிட்டுட்டான், அவரே எடுத்துட்டேன். இதை கேள்விப்பட்ட உடனே பகவான் பகவத் பிரியா பெருமாளுக்கு ரொம்ப பிரீதி பாத்திரமாக இருந்திருக்கிற கருத்மான் ரொம்ப கோபம் வந்துருத்தான். விஜிகாம் சுர்மஹா வேக காளியம் சமபாத்ரவது. அதிவேகமா வந்து காளியனை வந்து குத்தி துவம்சம் பண்ணிடணும்ன்ட்டு வரையறவ. அப்ப வரைச்சே தமாபதந்தம் தரசா விஷாயுதா, இவன் கையில விஷம் இருக்கு, தன் தலைகள்ல எத்தனை தலை இருக்கோ அத்தனை தலையிலேருந்தும் இருக்கிற விஷத்தை கக்கி கருத்மான எப்படியான துவம்சம் பண்ணிடணும் அப்படின்னு கருத்மான வதம் பண்ணிடணும்னு இவன் எதிர குதிக்கிற படம் எடுத்துட்டு இந்த காளியன் பண்றான். கருத்மானும் என்ன பண்றே, தன்னுடைய ரெக்கைகளால தத்பி சுபர்ணம் வெதசத்து ததாயுதம் திருடாயுதம் கரால ஜிம் கரால ஜிஹ்போச்சவிசதோ உக்ரலோச்சனான். ஒரு அதி கோபம் வந்துட்டு அந்த கோபத்தோட கூட தன்னுடைய ரெக்கைகளால பழால் பழால்னு அடிச்சு இது படம் எடுக்கச்செல்லாம் அந்த ரெக்கைகளால போட்டு அடி பேர் அடிச்சு இப்படி இப்படி பண்ணி அதை துவம்சம் அழகால கொத்திடணும்னு பாக்குறச்சே காளியன் அங்கேருந்து ஓடி வந்துட்டான். எங்க ஓடி வந்துட்டான்னாக்க யமுனக்கரையில இருந்துருக்கிற ஒரு மடு, அந்த மடு உள்ள பூந்துட்டான். மடு உள்ள பூந்துண்ட உடனே ஒன்றும் பண்ண முடியல, கருத்மானும் பட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ ஒரு கேள்வி, இது என்ன கேள்வி அப்படின்னாக்க கருத்மானுக்கு முடியாத காரியமா இந்த மடு உள்ள பூந்துண்டா கூட கருத்மான் பூந்துன்றிருக்கிற அந்த காளியனுக்கு அழகால கொத்தி எடுத்துள்ளாமல்லையோ, ஏன் எடுக்கல, இந்த மடுவில் என்ன விசேஷம் இருக்கு, இதனுடைய விசேஷத்தை காளியன் எப்படி தெரிஞ்சுட்டான், அவனுக்கு மாத்திரம் எப்படி தெரிகிறது அப்படின்னு பார்க்க. இந்த மடுவில் சௌபரி ஒரு சமயத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கு. சௌபரி ஜலத்துக்குள்ளேயே இருந்துட்டு தபஸ் பண்ற வரவர். அந்த மாதிரி தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சே நிறைய மீன்கள்லாம் இந்த மடுவுல இருந்த பெரிய அந்த ஜலாசயத்துல நிறைய மீன்லாம் இருந்துதான். அந்த மீன்கள்ல கருத்மானுக்கு பசியா இருந்தது, அந்த மீன்களை கொத்தி சாப்பிட்றதுக்கோசரம் வருது. இந்த மீன்கள் மொத்தம் ஓடி வந்து சௌபரி என்று போய் சரணாகதி பண்றது. ஐயோ நேர் இருக்க இருந்துட்டுதான் நான் இருந்துட்டு இருக்கோம், இந்த மடுவில் நாங்க இருந்துட்டு இருக்கோம், இந்த கருத்மான் எங்களை சாப்பிட வர இது வந்து இது கொத்தி சாப்பிட்டாக்க நாங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சௌபரி என்று போய் சொல்ற. சௌபரி என்ன பண்றேன் கருத்மான் இடத்துல நல்லத்தனமா கேட்கிற சொல்றேன், அப்பா உனக்கு கிடைக்காதுதான் இந்த மீன்லாம் என்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டு இந்த மீனை விட்டுடு அப்படின்னு சௌபரி சொல்றேன். சௌபரி சொன்னா கேக்கல். கருத்மான் என்ன பண்ற, அப்பவும் அந்த மீனை கொத்தி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ற. அப்ப சௌபரிக்கு கோபம் வந்துருக்கு, தன்னுடைய தபஸ் சக்தியினால. இப்போ எல்லா கதை கேட்கறதுக்கோசரம் இப்ப வரல, எல்லாரும் வந்து வேதாந்த சிரவணம் பண்றோம், இங்க பெருமாள் என்ன உபதேசம் பண்ற,
மகர்ஷி என்ன உபதேசம் பண்ற இதெல்லாம் தெரிவிக்கிறதுக்காக தான் நாம கேட்கறோம் நாம சொல்றதே தவிர இதுல வரக்கூடிய ஒரு அனுபவம் பகவத் அனுபவம் உபதேசங்கள் வேதாந்த அர்த்தங்கள் இவைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த உபன்யாசமே ஏற்பட்டிருக்கு இப்ப இந்த நிலையில இப்ப சொல்ல வேண்டிய விஷயம் இந்த விருத்தாந்தம் என்னத்துக்காக சொல்றேன் கருத்மான் இந்த மடு யமனகர மடுவில் வந்தாக்க கருத்மானுக்கு அந்த அதாவது அவருக்கே ஒரு அனர்த்தம் ஏற்படும்னு சொல்றது இருக்க இது என்னத்துக்காக சொல்றாருன்னா முக்கியமான விஷயம் நாம எல்லாரும் பெருமாளுக்கு ரொம்ப சந்நிகிதமாக இருந்துட்டு இருக்கோம் பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு அகங்காரத்தினால என்னவானா பண்ணலாம் என்ன பண்ணாலும் பெருமாள் வந்து நம்மள ரட்சணம் பண்ணுவேர்னு நினைக்க வேண்டாம் நாம கணக்கு பாகவதால் இடத்துல அபச்சாரப்பட்டோம்னாக்க பகவத் பக்தாளாக இருந்தாலும் கூட அந்த பாகவத அபச்சாரத்துக்கு உண்டான தண்டனைய அனுபவிச்சே தீரணும் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த விருத்தாந்தமே வேதாத்மா விஹகேஸ்வரஹா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு கருத்மானுக்கு அவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கு அப்பேற்பட்ட கருத்மானாகவே இருந்தாலும் கூட சௌபரி மாதிரி இருந்துருக்கிற மகர்ஷியினிடத்துல அபச்சாரப்பட்டேர்னாக்க அவருக்கும் சிரமம் ஏற்படுதான் ஏற்படும் அப்படின்னு சொல்ற கருத்மான சொல்லச்சே பகவான் பகவத் பிரியகா அப்படின்னு எல்லாம் சொல்றேன் கருத்மானையே பகவான்னு சொல்லி சொல்ற அதுக்கப்புறமா பகவத் பிரியகான்னு வேறி சொல்லி சொல்றார் அப்படி சொல்லின்னு இருக்கச்சே அப்பேற்பட்ட கருத்மானுக்கு போய் இந்த மாதிரி சிரமம் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும் ஏன்னா யாரெல்லாம் அகங்காரத்தினால சில சமயங்கள்ல இந்த மாதிரி பண்ணிடுறாளோ தப்புகாரியம் பண்ணாள்னாக்க அவளுக்கு சிக்ஷை இருக்கு இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது கருத்மான் நித்திய சூரியன் அனந்த கருட விஷ்ணுசேனன் நித்திய சூரியா இருக்கப்பா அவளும் பெருமாள் மாதிரி ஹேய பிரச்சனைக்கு கல்யாணத்தானவர்களாக தான் இருந்துட்டு இருப்பான் ஹேய குணங்கள் இல்லாமல் கல்யாண குணங்களோட சமர்த்தமா அதோட கூட தான் இருக்கவளா இருந்துருக்கவா அப்படி இருக்கச்சே அவருக்கு இந்த அகங்காரம் எல்லாம் வருமா அப்படின்னு கேட்டேன் இதெல்லாம் ஒரு அபிநய மாற்றம்தான் இந்த கருத்மானுக்கு வரைச்சு இது கருத்மானாக ஒரு அவதாரம் அவதாரத்துல வரக்கூடிய அபிநயங்கள் அந்த மாதிரிதான் இது இந்த மாதிரி பார்த்தோம்னாக்க கண்ணனுக்கே பழி வருதுன்றதெல்லாம் செமந்தக விருத்தாந்தத்துல பின்னாடி வரப்போறது அந்த தம் பழியை கழிச்சுக்கிறதுக்காக சில காரியம் பண்றேர் அப்படின்றதெல்லாம் சொல்ல பார்க்க போறோம் ஆகையால இந்த அனுஷ்டானங்கள்ல வரச்சே பாகவதாளாக இருந்தாலும் கூட பகவத் பக்தாளாக இருந்தாலும் கூட பாகவதர்கள் இடத்துல எந்த சமயத்திலையும் அபச்சாரப்படக்கூடாது என்பதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு இந்த விருத்தாந்தத்தையே இங்க சொல்லி சொல்ற இப்ப இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி இப்ப இந்த இடத்துல ரொம்ப சோக்ஷமா பத்ரமா காளியன் இருந்திருந்தான் இப்ப பெருமாளுடைய அனுகிரகம் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதுனால இப்ப மறுபடியும் சமுத்திரத்துக்கு போனாலும் எங்க போனாலும் அந்த ரமணக தீவுல மாத்திரம் இல்ல எந்த இடத்துக்கு போனாலும் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம்ன்ற அந்த ஒரு அடையாளம் இருக்கிற அப்படின்னால கருத்மான் இடத்துல இருந்து அந்த பாம்புக்கும் பயம் கிடையாது இந்த காளிய விருத்தாந்தத்தை சொல்றவா கேட்கிறவா இவாளுக்கெல்லாம் பாம்பு இடத்துல இருந்து பயமும் கிடையாதுன்றதெல்லாம் தான் இங்க சொல்லி சொல்ற இப்படி ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம் பெருமாள் கண்ணன் அந்த மடுல இருந்து மேல வரே மேல வரச்சே என்ன ஆறுதுன்னா காளிய பத்னி காளியன் எல்லாரும் தன்னிடத்துல இருக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் கண்ணனுக்கு கொடுக்குறார் அந்த ரத்னம் மொத்தத்தையும் ஒரு பெரிய ஹாரம் மாதிரி கண்ணன் போட்டுண்டு ஒரு ஜாஜ்வல்யமான பிரகாசத்தோட வெளியில வரையறான் இந்த கண்ணன் வெளியில வந்த உடனே அங்க இருக்கிறவ மொத்த பேருக்கும் அவ்வளவு சந்தோஷமா கிருஷ்ணம் ஹிருதாத்வி நிஷ்கிராந்தம் திவ்ய ஸ்ரகந்தவாசசம் மகாமணி கணகீர்ணம் ஜாம்பூனத பரிஷ்கிருதம் உபலப்யோத்திதா சர்வே லப்த பிராண இவாசவா அது பாக்கிட்டு என்னடா இது கண்ணன் ஒண்ணும் இல்லாத நம்மள மாதிரி ஒரு சாதாரண குட்டை தானே ஒட்டிந்து போன இருவ
இப்ப வெள்ளை வரைச்ச இவ்வளவு ரத்தனத்தோடையும் இத்தோடையும் வரையற எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். எல்லாரும் அதையே பார்த்து பார்த்து வியந்து போறா. அங்க பக்கத்துல பார்க்கணும்னே அங்க பக்கத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் இவ்வளவு நாளை கண்ணனை காணும். இப்ப கண்ணன் வந்த உடனே போன பிராணம் திரும்பி வந்துட்டா மாதிரி அவ மொத்த பேரும் நினைச்சிட்டு இருக்காளாம். அவ்வளவு அந்த கோபர்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமாயிடுத்து. யசோதா ரோஹிணி நந்தகா கோபியகா கோபாஷ்ட கௌரவா கிருஷ்ணம் சமேத்திய லப்தேஹா ஆசன் லப்த மனோரதாக. அவ எல்லாரும் வந்து பார்க்கறா. யசோதா ரோஹிணி எல்லாரும் வந்து கிருஷ்ணனை பார்த்த உடனே கிருஷ்ணம் சமேத்திய லப்தேஹான்ற தேஹான்னு சேஷ்டன்னு இது வரைக்கும் அப்படியே சப்தமா இருந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதவளாக இருந்துட்டா. இப்போ அந்த கண்ணனை பார்த்த உடனேதான் பழைய நிலைக்கே வந்தாராம். அந்த மாதிரி அவெல்லாம் ஆனா யசோதைக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்கிருந்து ராமர் மாத்திரம் பலராமருக்கு மாத்திரம் தெரியும். இவெல்லாம் வேணா பயந்திருந்தாளே தவிர பலராமருக்கு நல்லா தெரியும் இதனால ஒன்றும் ஆகாதுன்றது தெரியும். இருந்தாலும் கூட பலராமர் இப்பவும் பார்த்த கண்ணனை பார்த்த உடனே சிரிச்சுட்டே உன்னுடைய லீலையே இங்க நீ காண்பிக்கிறியான்னு சொல்லி தழுவிக்கிறேராம். நகா காவோ விருஷா வத்சா லேபிரே பரமாமுதம். அங்க இருக்கக்கூடிய மரம் செடி மாடு கண்ணு எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷமா கண்ணனை பார்த்த உடனே இந்த மாடு கண்ணுக்கெல்லாம் கூட இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதோ இல்ல துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கோ தெரியுமா அப்படின்னு நன்னா தெரியும். அது கண்ணன் உள்ள போயிட்டு வராத இருந்த வரைக்கும் மாடு கண்ணு எல்லாம் அப்படியே நின்ற இடத்துல அப்படியே நின்றுன் இருக்கு. வந்த விருட்சம் கூட அசையாத இருந்துட்டு இருக்கான். இப்படி கண்ணன் மேல ஏறி வந்த உடனே அவ்வளவு சந்தோஷத்தை ஒவ்வொன்றும் வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா. யசோதாச்ச மகாபாகா நட்டலப்த பிரஜாசதி கண்ணனை அணைச்சிண்டு யசோதா பிராட்டி மடியில உட்காத்தி வச்சுண்டு அந்த கண்ணனையே பார்த்துட்டு இருக்கா. அப்படி அந்த பார்த்துட்டு இருக்கச்சே கண்ண ஜலம் கொட்டுறதும் யசோதா பிராட்டிக்கு எந்த அம்மாவுக்கு இருக்காது இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கச்சே அந்த குழந்தைய மடியில உட்காத்தி வச்சுண்டு அணைச்சிண்டு முச்சி மோந்துண்டு அந்த பாகத்தை அந்த எந்த அம்மாவுக்கு தான் அப்படி இருக்காது கண்ணில் ஜலம் வராது இவள் உண்மையான அம்மாவா இருக்கா. அப்போ எல்லாரும் வந்து இருந்துருக்கான். எல்லாம் ஆயிடுச்சோ அங்கே என்ன கிடைக்கிறதோ அந்த கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் சாயங்காலம் ஆகிப்போச்சு. அங்கே சாயங்காலம் ஆன பிற்பாடு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிப்போ மறுபடியும் ஒரு கோகுலத்துக்கு போக வேண்டாம் இங்கேயே தங்கிடுவோம் நாளைக்கார்த்தால போய்க்கலாம்னு தீர்மானம் பண்ணிட்டா. எல்லாரும் ராத்திரி அங்கே தங்கிட்டா. தங்கின பிற்பாடு பார்த்தமானா சதாசி விபினோத் தவாக்னி பரிதோ விரஜம் சுப்தான் நிசீத ஆவருத்திய பிரதக்தும் உபசக்கிரமே. காட்டு தீ, இந்த காட்டு தீ வந்து திடீர்னு அது எப்ப வரும் எப்ப போகும்ன்றதே தெரியவே தெரியாது. அது திடீர்னு உற்பத்தியாகும். இவ எல்லாரும் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கா. நன்னா தூங்கிட்டே இருக்குச்சே திடீர்னு பார்த்தோம்னா ஒரு காட்டு தீ வந்துட்டு எல்லா பக்கத்துலயும் கொழுந்திருக்கு. கொழுந்தினா அந்த சூடுனால தாங்க முடியல. எல்லாரும் ஓடி வந்துட்டான். கண்ணன் கிட்ட ஓடிக்கிட்டான். தத உத்தாய சம்பிராந்தா தக்கியமானா விரஜோ கதாம் கிருஷ்ணம் யயுஸ்தே சரணம் மகாயா மனுஜமீஸ்வரம். எல்லாரும் ஓடி வந்து கண்ணனிடத்துல போய் சரணாகதி பண்றான். மாயா மனுஜம் மாயினால மாயன்றது சங்கல்பம். மாய மாயன்னாக்க இங்க வந்து இந்திரஜாலம் மாதிரி மாய இல்லை. மாயா மனுஜம் தன்னுடைய சங்கல்பத்தினால மனுஷனாக அவதாரம் பண்ணின எம்பெருமான் அவன் வசதா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் இடத்துல போய் கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக ஹே ராமாமித விக்ரம ஏஷ கோரதமோ வன்னி தாவகான் கிரததேஹினா. அப்பா கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமா இப்படி ஒரு கோரமான ஒரு அதாவது எவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு பெரிய தீ காட்டு தீ பெருந்தீ வந்துட்டு இந்த தீ நம்மளை எல்லாரையும் கிரசதே அப்படியே நம்மளை சாட்டு வருதுன்னாக்கா என்ன அர்த்தம்? அப்படியே நம்மளை இல்லாத கருகிடும் போல ஆயிடுத்து இப்படி இருந்துட்டு இருக்கு என்ன பண்றது?
நசக்னுமா ஸ்வச்சரணம் சந்தியக்தும் அகுதோ பயம். இப்ப இது எல்லாத்துக்கும் எங்களை எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு நீ ஒத்தந்தான் இருக்க, உன்னுடைய திருவடியை எங்களால் விட முடியாதுன்னு அந்த கோபர்கள் மொத்த பேரும் கண்ணன் திருவடியை பிடிச்சுட்டானா. யுத்தம் ஸ்வஜன வைக்லவ்யம் நிரீட்ச ஜெகதீஸ்வரஹா, தன்னுடைய ஜனங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட ஒரு சிரமத்தை பார்த்து பெருமாள் என்ன பண்ணிருந்தாக்க, இந்த தம் அக்னி அபி சீக்கிரம் அனந்தோ அனந்த சக்தி திருத்தினார். அந்த அக்னியை அப்படியே சாட்டுட்டார், அந்த தாவாக்னிய பெருமாள் சாட்டுட்டார், அபிபத்துன்னு குடிச்சுட்டேர்ன்னு அர்த்தம். அதாவது அக்னியை இல்லாதபடி சமைச்சும்படியாக பண்ணிட்டேர். இப்படி பெருமாள் ஒரு பெரிய ஒரு காரியத்தை பண்ணார், இப்படி பண்ணி கோப சம்ரக்ஷணம் எல்லாம் பண்ணார். இதுக்கப்புறமா கிரீஷ்ம ருத்து வர்ணனத்தை சொல்ற. இந்த கிரீஷ்ம ருத்துன்றது வெய்ய காலம். வெய்ய காலத்துல கண்ணன் என்னென்னலாம் எப்படி எல்லாம் தன்னுடைய தோழன்மார்களோட விளையாடிந்து அதுல வேணுகானம் பண்ணினது, இதெல்லாம் ஒரு அற்புதமான என்னென்ன மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடினர், அந்த விளையாட்டுல நடந்த விஷயங்கள் இதெல்லாம் கிரீஷ்மரத்து வர்ணனத்துல சொல்ல போறேன். இதுல முக்கியமா அந்த வேணுகானத்தை பத்தி சொல்றது இருக்கிறதுனால அது விஸ்தாரமா சொல்ல வேண்டியிருக்கிறதுனால அடுத்த உபன்யாசத்துல அந்த வேணுகானத்தையும் அந்த கிரீஷ்ம ருத்துல கண்ணன் விளையாடின விளையாடல்களையும் அந்த சேஷ்டிதங்களையும் நாம அனுபவிக்க போறோம். கண்ணனுடைய லீலைகள் எல்லாம் நாம அனுபவிக்க போறோம். அந்த பெருமாள் எப்படி கோபர்களை தவாக்னிலேருந்து ரட்சிச்சேரோ அந்த மாதிரி நம்மையும் இந்த சம்சாரத்துல வரக்கூடிய சிரமங்கள்லேருந்து ரட்சிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.